எல்லாருக்கும் வணக்கம். நான் கபிலன் வைரமுத்து. ஒரு நாள் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த வழியில் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு கண்ணாடி இறக்கு தம்பி அப்படின்னாரு. இறக்கினேன். அவருடைய ஆல்கஹால் மீட்டரை வச்சு ஊது அப்படின்னாரு. சார், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் குடித்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, ஊது அப்படின்னாரு. ஊதுனேன், எதுவும் அதில் ரீடிங் வரல. இது வரைக்கும் நீங்கள் குடிக்கல, இனிமேலும் குடிக்காத அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு பாட்டு இந்த தமிழகத்தில் நிலவும் இந்த ஒரு மது கலாச்சாரத்திற்கு எதிரான இப்போ நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த பாடலை எழுதுவதற்கோ இல்லை இதில் ஈடுபடுவதற்கோ அது மாதிரியான ஒரு தகுதி எல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோபம் இருந்தால் போதும். நிறைய கோபம் இருக்குது. ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இனத்தின் மொழியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படி மேலே போய் ஒரு தலைமுறையின் சிந்தனை திறனே பாதிக்கப்படுகிற ஒரு சூழலில் நம்ம சமூகம் இருக்கோ அப்படின்னு பயமாக இருக்குது. இந்த மது அப்படின்றது வெறும் மதுவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மது வந்து இன்றைக்கி பல குற்றங்களுக்கு மூலமாக மாறுது. மது தற்கொலையாக மாறுது. மது கற்பழிப்பா, கத்தி குத்தா, விபத்தா, இன்னும் பல்வேறு வடிவங்கள் எடுக்குது. இந்த மது வந்து யங் ஜென்ரேஷனுடைய சிந்தனை திறனை, ஒரு திங்கிங் எபிலிட்டியை வந்து பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த சூழலில் இப்படி ஒரு பாடல் முக்கியம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இந்த பாடலை மதிப்பிற்குரிய திரு டி ராஜேந்தர் அவர்கள் பாடியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கவன் திரைப்படம் மூலமாக அவருடைய ஒரு நட்புறவு எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த பாடலில் வந்து அவர் குரல் கொடுத்திருப்பது ரொம்பவே ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பாடலை காட்சிப்படுத்தும் முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அப்படி காட்சிப்படுத்த நேர்ந்தால் அந்த பாடலில் தோன்றவும் அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்கூட்டியே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பாடலுக்கு பாலமுரளி பாலு இசையமைச்சிருக்காரு. நான் அவரோட ஒரு பெரிய ஃபேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான ஒரு பாடல்களை வந்து நம்ம பண்ணும்போது இதில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஆஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு அரசாங்க அறிவிப்பு தன்மை வந்து அதில் இருந்துடக்கூடாது. இது வந்து எல்லாரையும் போய் சேரணும். இது வந்து ஆட்டோவில் வந்து ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரின்னு இல்லாமல் கல்லூரி கலை விழாக்களில் மாணவர்கள் ஆடக்கூடிய அளவிற்கு இந்த பாடல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாட்டில் ஒரு ஜனரஞ்சகத்தன்மை வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதை வந்து முழுக்க அவர் கொடுத்துருக்காரு இந்த பாட்டில். அவருக்கு என்னுடைய நன்றி. டிவோ நிறுவனம் வந்து இந்த பாடலை வந்து அவங்க தளத்தில் வெளியிட இருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இந்த பாட்டு வெளியாக போகுது. ஸோ இதோடைய ஒரு முதல் கட்டமாக இந்த பாடலின் தலைப்பை இன்னும் சில தினங்களில் நாங்கள் வெளியிட இருக்கோம். ஸோ இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். அந்த தலைப்பின் சுருக்கம் தான் YAY. ஸோ அது அந்த தலைப்பு விரைவில் வெளியாகும். அதைத் தொடர்ந்து இந்த பாடலோட லிரிக் வீடியோ வெளியாகும். ஸோ இது வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதால அது எங்கள் பாட்டு இல்லை. இது உங்களுடைய குரல், அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி.